இந்திய நாடாளுமன்றத்தில் மோடி 92 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்திருக்கிறார். இதுவரை இந்திய நாடாளுமன்ற சரித்திரத்தில் அதை போன்ற ஒரு செயல் நடந்தது கிடையாது. பாராளுமன்றம் என்பது விவாதிப்பதற்காக இருக்கிற இடம். நீங்கள் அவர்களை விவாதிக்க அனுமதிக்க மறுக்கிற காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு 10 நிமிடம் நேரம் கொடுத்து விவாதியுங்கள், நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்றால் அவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள். நாடாளுமன்றத்திற்கு எதற்கு செல்கிறோம்? பேசுவதற்காகத்தான் செல்கிறோம். பேசவே கூடாது என்று சொல்வதற்கு மோடி யார்? மோடி பத்திரிகைகளை சந்திப்பதில்லை, நிருபர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதில்லை, நாடாளுமன்றத்திலும் பேசுவதில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதைப் போல ஏதாவது பேசிவிட்டு செல்கிறார். அது நாடாளுமன்றம் அல்ல, உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! நீங்கள் மோடியை பற்றி பேசினாலே அனுமதிக்கிறார்கள், ஆனால் அம்பானியை பற்றி பேசினால் வெளியே அனுப்பி விடுகிறார்கள், பதவியே போய்விடுகிறது. அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அம்பானியை பற்றி பேசக்கூடாதா? நான் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா 4 பேர்கிட்ட கேட்டு தான் பேசணும். அப்போ தான் நமக்கு அது தெரியும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள், அரசாங்க அதிகாரிகள், தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள், அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதற்கான விளக்கங்களை நமக்கு சொல்வார்கள். நாம் அது மாதிரி கேட்டுட்டு போய் பேசினா, நீங்கள் வந்து யாருக்கிட்டையோ கேட்டுக்கிட்டு வந்து பேசுகிறீங்க, பணம் வாங்கிக்கிட்டு பேசுகிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை! எது மொய்த்ரா என்கிற உறுப்பினர், மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்தவர், அம்பானியை பற்றி கேள்வி கேட்ட அதானியை பற்றி பேசினார் என்பதற்காக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார், பதவியிலிருந்தே நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி மட்டும் போல சர்வாதிகாரியாகவே மாறிவிட்டார்கள். இந்திய மக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள், காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனுக்காக நிதி திரட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி காலத்தில் திலக் பெயரால், பாலகங்காதர திலகர் பெயரால் ஒரு நிதியை உருவாக்கினார்கள். அதே போல் இன்றைக்கு பாரத தேசத்தில் நிதியை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் கேட்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள், பொதுமக்கள் எல்லோருமே அதற்கான நிதியை வழங்க வேண்டும். நிதியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு, எந்த முகவரியில் வழங்க வேண்டும் என்பதற்கான இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் 1 மாத ஊதியத்தை அதற்கு வழங்க வேண்டும். மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய பங்குக்கு அதற்கு பணத்தை அனுப்ப வேண்டும். தமிழகத்திலிருந்து பெரும் தொகை அதற்கு சென்று சேர வேண்டும். இந்த செய்தியை நான் தேசிய தொடர்களுக்கு தெரிவித்துள்ளேன். நான் நேற்று தென் மாவட்டங்களுக்கு சென்றிருந்தேன். திருநெல்வேலி போயிருந்தேன். திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயில் சென்றிருந்தேன். திருநெல்வேலி நாகர்கோயில்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோயிலில் தங்கியிருக்கிற முகாம்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவிகளை எல்லாம் வழங்கினோம். எங்களோடு பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார் பிரின்ஸ், 2 பேரும் வந்திருந்தார்கள். திருநெல்வேலியில் பாதிப்பு அதிகம். தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் பெய்த மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறது. ஆனால் சென்னைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னா, சென்னையில் வந்து வடிகாலெல்லாம் மூடப்பட்டு விட்டுருக்கு. அங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, கட்டிடங்கள் கட்டிட்டாங்க. ஆனால் அங்கேயெல்லாம் வடிகால் கொஞ்சம் இருக்குது, அதனால் தண்ணீர் வேகமாக வடிகிறது. இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான். நான் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது,
இந்த வடிகால்களில் வீடு கட்டியிருக்கிறவர்கள், ஆக்கிரமித்திருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட அதில் வந்து தயக்கம் இல்லாமல் அதையெல்லாம் காலி செய்யணும். எல்லா நீர்வழி பகுதிகளையும் பாதைகளையும் ஒழுங்குபடுத்தினால் சென்னையும் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா சென்னையில் எத்தனை ஆயிரம் கோடியை நம்ம செலவு செஞ்சு எது செய்தாலும் சரி, நீங்கள் வந்து நீர்வழி பாதையை யாரும் ஆக்கிரமிக்கக்கூடாது. நீர்வழி பாதையை அந்த பயனுக்காக பயன்படுத்த வேண்டும், அதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை கேட்டுக்கொண்டாங்க. மத்திய குழு வந்து பாராட்டி இருப்பது என்பது, மத்திய குழுவில் அரசியல்வாதிகள் இல்லை, அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுனால அவங்க பாராட்டிருக்கிறாங்க. ஆனால் பணம் கொடுக்குறவர்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள், அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? முதலமைச்சரே போய் கேட்டால் வேணால் இன்னும் 10 கோடி ரூபா கூட கொடுப்பாங்களே ஒழிய, அதுக்காக 500 கோடி 1000 கோடி எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவும் என்ன செய்வாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க, இவங்க கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் பங்குக்கு நாங்கள் வாங்கி வருகிறோம், தமிழக மக்களுக்காக செய்கிறோம்னு செய்யக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது. இருந்தால் மதுரையில் எய்ம்ஸ் நேரம் வந்திருக்கும்ல, இப்போ இவங்க என்ன செய்யணும்? மதுரையில் எய்ம்ஸ் நாங்கள் நீங்கள் வந்து டிலே பண்ணிட்டீங்க, அதனால் தமிழ்நாட்டில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, உடனடியாக நீங்கள் எய்ம்ஸை கட்டுங்க. எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட மற்ற மாநிலங்கள்லாம் கட்டி முடித்தாச்சு, தமிழ்நாட்டில் கட்டி முடிக்கலன்னு அங்கே போய் கேட்கணும்ல. அவங்க இந்த ஊரில் ஏதாவது திமுக என்ன செய்யுது, அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தங்களுடைய பணியை செய்வதில்லை. ரெண்டாவது, இந்த காசி சங்கமம்னு ஆட்சிட்டு போகிறாங்க, எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க தான் போகிறாங்க. யார் அதில் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அந்த கட்சியில் சேர்ந்தவங்க சேர்றன்னு சொல்கிறவங்க, இவங்களை ஆட்சிக்கிட்டு தான் அந்த ரயில் போகுது. மக்களுடைய வரிப்பணத்தில் பாரதிய ஜனதாக்காரர்கள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க, அவ்வளவுதான். வேறு ஆளுநர் ஆலோசனை செய்வதில் தவறில்லை, ஆளுநருக்கு அதற்கான உரிமைகள் இருக்கின்றன, அது ஒரு மனிதாபிமான செயல், எல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கே போய் அவர் அரசியல் பேசிடுறார், செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அரசியல் பேசிடுறாரு, எதிர்மறையாக பேசுகிறாரு, அதனால் அது சரியாகல. நுழைகிற கட்சி காங்கிரஸ் அல்ல, அதுதான் அவருக்கு பதில். நீங்க வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய ஒரு செயல், ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக 500,000 கோடி செலவு செய்கிறோம், ஆனால் அவர்கள் மிக எளிதாக நீர் ஆதாரங்களில் இதை மாதிரி எண்ணெயை கசிய விடுவதும் அது தெரிந்தும் அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது, அவர்களை இழுத்து மூடணும். முதல்ல மூட்பை நீங்கள் வந்து நாம் வந்து உடனடியாக அதற்கு வந்து அதை மூடுவது என்கின்ற நடவடிக்கையை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் அதில் பயன்படாது. முதல்ல இழுத்து அதுக்கு சீல் வைக்கணும், அதன் பிறகு அவர்கள் வந்து அதெல்லாம் சரி பண்ண பிறகு வேணால் திறக்கலாம்.